உடம்பை அழகா வச்சுக்கிறதுக்காக இந்த கால இளம் தலைமுறையினர் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யறாங்க. ஆண்கள் பாடியில சிக்ஸ் பேக் இருக்கணும்னு, பெண்களோட உடம்பு 8 ஷேப்ல இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெண்கள் அழகான தோற்றத்துக்காகவும் உடலை கவர்ச்சியா வச்சுக்கிறதுக்காகவும் முறையற்ற உடற்பயிற்சி, தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க உணவு முறை சரியா எடுக்க தவறிடுறாங்க. ஆண்கள் பெண்களை கவர்றதுக்காகவும் செக்ஸ் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றேன், சிக்ஸ் பேக் வச்சுக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆண்மை அதிகரிக்கணும், செக்ஸ்ல பலமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல மூச்சு பயிற்சி, யோகா, உணவு முறையில கவனம் செலுத்துங்க. வெறும் எக்ஸசைஸ் மட்டுமே பண்றதுனால அவங்களுக்கு பல பக்க விளைவுகள் வருது. ஆண்களுக்கு இணையா பெண்களும் உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்ட்டு உணவு கட்டுப்பாடு அப்படின்ற பேர்ல சாப்பிடாம உடம்ப நோக்கடிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு சத்து குறைபாடும் வருது. வேகமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில குறுக்கு வழியான மருந்துகளை பயன்படுத்தி அவங்க ஆரோக்கியத்தை அழிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முறைப்படி பண்ணாதாங்க அது நம்மளுக்கு அழகு ஆரோக்கியம் எல்லாத்தையுமே தரும். இல்லனா பக்க விளைவுகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி அப்படிங்கறத நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, இன்னொன்னு அழகா இருக்கிறதுக்கு. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான உடற்பயிற்சியில முதல் விஷயம் வைட்டல் ஆர்கன் அப்படின்னு சொல்லப்படுற மூளை, நுரையீரல், இதயம், கிட்னி, லிவர், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான். இது எல்லாத்த விட முதன்மையான விஷயம் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சி. மனிதனுக்கு தேவையான உணவு நீரை விட ஆக்சிஜன் அப்படின்ற காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காற்றை சேகரிக்கிற நுரையீரலோட பலத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த மூச்சு பயிற்சியோட வேலை. 15-20 நாள்லயே உங்களுடைய உடல் பலம் அதிகமாகறத நீங்களே பார்க்கலாம். அடுத்தது யோகா. உடலோட ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி உடலோட மெட்டபாலிசத்தை சரியா வச்சுக்கவும் எலும்பு மூட்டுகளை மிருதுவாக்கி உடலை பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படின்றது உதவுது. வாக்கிங் மிகவும் எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய அடிப்படையான எக்ஸசைஸ். இது உடல் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் இது உதவுது. மெடிடேஷன். உடல் எல்லாத்தையும் சீரா வச்சுக்கிட்டாலும் மனம் அப்படிங்கிறது ரொம்ப அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை சீரா வச்சுக்கிறதுக்கு, மன அழுத்தத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியமா உதவுறது மெடிடேஷன். கடைசியா பாக்குறது ஜிம், மசில் பில்டிங், வெயிட் லிப்டிங் எக்ஸசைஸ். ஆண்மை அதிகரிக்கிற முக்கியமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான். எக்ஸசைஸ் பண்ணா டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகும் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதிகமான முரட்டுத்தனமான ஜிம் எக்ஸசைஸ்னால டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகாது. சாதாரணமான வாக்கிங், ஜாக்கிங், யோகா மூலமாவே நமக்கு தேவையான டெஸ்டோஸ்டெரான் கிடைச்சிரும். ஆனா இந்த ஜிம்முக்கு போறேன் அப்படின்றதுனால அதுக்கு எடுக்கிற புரோட்டீன் பவுடர், அந்த கலப்படங்கள்லாம் சேர்ந்து டெஸ்டோஸ்டெரானையே அழிச்சிருது. மசில் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எதுக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல பல பொருட்களை தூக்க, பல தூரம் நடக்க, ஓட, சண்டை போட்டதுக்கு மசில் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையா இருந்தது. இந்த காலத்துல மஸ்குலர் ஒர்க் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணா மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடலை வருத்திக்கிறத விட இந்த மாதிரி எளிமையான உடற்பயிற்சிகளை வீட்டிலேயே பண்றது மூலமா உடலை அழகா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஏன்னா முன்னையே சொன்ன வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படிங்கறத நம்ம அதிக நாள் வாழ்றதுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் உதவுதே தவிர, மசில் அப்படிங்கிறது பொருளை தூக்க, சண்டை போட மட்டும்தான் உதவுமே தவிர அதிக நாள் வாழ்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடல் எடையை குறைக்கிற அப்படின்னு பல பேர் காட்டுத்தனமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடல் எடை குறையவே குறையாது. சரியான தூக்கம், சரியான உணவு முறை, மிதமான உழைப்பு, இது எல்லாமே இருந்தா உடல் எடை தானா குறையும். அதை விட்டுட்டு நம்ம காட்டுத்தனமா எக்ஸசைஸ் பண்றதுனால எந்த வகையிலையும் பலன் இருக்காது. எளிமையான யோகா பயிற்சிகளே உடல் எடையை குறைக்கவும் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கவும் உதவுது. தேவையில்லாம உடல்ல இருக்க பலத்தை எல்லாம் மசிலுக்கு திணிக்கிறதுனால வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்து முனிவர்கள், சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஜிம் போயிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. சாதாரணமா ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பலமா வச்சிருந்தாங்க. யோகா அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். சரியான முறையில பெண்கள் யோகா செஞ்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஈஸியான முறையில நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதை கடைசியா வச்சுக்கிட்டு முதல்ல மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, யோகா, இது மூணுலயும் வீட்டிலேயே சிறப்பா செஞ்சுட்டு வந்தா ஆரோக்கியமா பல காலம் வாழ முடியும். மேலும் காணொளிகளை காண CMR TV-ஐ சப்ஸ்கிரைப் செய்வதோடு குள்ளுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.